வணக்கம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7 அப்படி வாசிக்கின்றோம். பரிசுத்த வேதாகமத்தில் 20வது புத்தகமான நீதிமொழிகள், அதை எழுதுகின்ற சாலமோன் என்ற ஞானி சுமார் 3000 பாடல்கள் நீதிமொழிகளாக பாடியிருக்கின்றார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம், ஞானம் எப்படி வருகிறது என்றால், ஆண்டவனுக்கு பயப்படும் பொழுதுதான். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கும் உலக நாடுகளுக்கெல்லாம் சவால் விடும் வண்ணமாக விஞ்ஞானத்தில் சிறந்து விளங்குகிறார்கள் என்றால், மெய்ஞானத்தை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். ஆம், ஆண்டவராகிய தேவனுடைய ஞானம். சாலமோன் கேட்டார், எனக்கு ஞானம் இருந்தால் போதும் என்று. ஆண்டவன் அதில் பிரியப்பட்டு அவர் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. எனக்கு அன்பானவர்களே, கடவுளிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், உமக்கு பயப்படுகிறேன், எனக்கு ஞானத்தை தாரும் என்று. அவர் நிச்சயம் இன்றும் என்றும் உங்களை ஞானவான்களாய் மாற்றுவார். இந்த நாள் இனிதாக மாறுகிறது.